ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவையை வச்சு ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான். வாங்க இந்த கேக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரவா கேக்கு செய்வோம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 கப்பு ரவா சேர்த்துப்போம். 1/2 கப்பு ரவா, 1/2 கப்பு ரவாய்க்கு 1/2 கப்பு மைதா, அதுலேயே 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இதை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுருவோம். இப்போ நான் 1 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துப்போம். இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுப்போம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் 1 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். நான் செய்கிற கேக் எல்லாமே 3/4 மிக்ஸி ஜாரில் அரைச்சி தான் செய்வேன். இந்த மாதிரி செய்யும்போது கேக் வந்து சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியாக வெந்து வரும். நீங்கள் ரிஸ்க் வச்சும் செய்யலாம். அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். மிக்ஸி ஜார்னால் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சர்க்கரையோடு நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை 1 கப்பு இதில் சேர்த்துருவோம். அடுத்தது 1/2 கப்பு சன்ஃப்ளவர் ஆயிலு. இந்த சன்ஃப்ளவர் ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டரை கூட நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அப்படியே பல்ஸில் வச்சு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். 1-2 செகண்ட் அரைச்சா மட்டும் போதும், ஹீட் ஆகாமல் அரைச்சிக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா அடிச்சுட்டு எடுத்துருந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை வந்து நீங்கள் ரிஸ்க் வச்சு அடிக்கிறதுனா கொஞ்சம் நேரம் ஆகும். அடிக்கணும்னா அடிக்கலாம், ஆனால் இதில் வச்சோம்னா டக்குன்னு ரெடி ஆயிரும். அதனால் இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கலந்து வச்சோம் இல்லையா ரவா மைதா, அதில் நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்த மிக்சரை இதில் ஊற்றுவோம். இது அப்படியே எல்லாத்தையும் ஊற்றி அப்படியே 1 ரிஸ்க் வச்சு அப்படியே கிண்டி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுடுங்க. கிண்டி விட்டுட்டு 1-10 நிமிஷம் இதை அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடுங்க. ரெஸ்ட் விட்டதுக்கப்புறமா நம்ம இதை பேக் பண்ணிக்கலாம். இப்போ 1-10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிப்போம். இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிட்டோம். இதை வந்து இப்படியே நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் கொஞ்சம் முந்திரி பருப்பை மேலே வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை அடுப்பில் வச்சுருவோம். இப்போ நான் 1 கடாயில் உப்பு கொட்டி 1-10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டரை எடுத்து வச்சுருவோம். இதை வச்சுட்டு அப்படியே 1 மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை 40 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கேக் வெந்ததுக்கப்புறம் 1 டூத் ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள். வேகாமல் இருந்துச்சுனாக்க, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுனுச்சுனாக்க, திருப்பி 1-5 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 40 நிமிஷம் ஆகிடுச்சு. கேக்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஸ்லைஸ் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க, சுவையான ரவா கேக் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.